வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். இப்போ நம்ம அம்மணி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறோம் பார்ப்போம். மினி கொழுக்கட்டை குட்டி குட்டியாக, அதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் ஸ்பூன், கொஞ்சம் கூட பச்சரிசி மாவு ஒரு டம்ளர் சளிச்சு வச்சுருக்கேன். இந்த உலக்கால இரம்ப கோபுரமாக 200 கொள்றது, அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இல்லை கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன், ஒரு ஸ்பூன் ஊற்றிக்குவோம், வாசமாக இருக்கும். 1.5 ஸ்பூன் ஊற்றிட்டேன், இதை பரட்டிக்கலாம். தண்ணி வச்சுருக்கேன் 1 டம்ளர். இந்த கொதிக்கட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம், நல்லா கொதிக்கட்டும். ஊற்றி பிணைஞ்சிட்டு இதை நல்லா அப்படி எல்லா இடமும் உப்பும் நெய்யும் படுற மாதிரி பிணைஞ்சிக்கிட்டு வச்சுருவோம். தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், ஒரு 1.5 டம்ளர் வச்சுருக்கேன். பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம், ஒவ்வொரு மாவு கூட கொள்ளும், ஒவ்வொரு மாவு குறைச்சி கொள்ளும். அதனால் தண்ணியில் நெய்யை ஊற்றினீங்கன்னா தண்ணி வேஸ்ட்டாக போனால் வீணாக போயிடும். அதனால் மாவில் ஊற்றிக்கலாம். சுடு தண்ணியில் போட்டீங்கன்னா, கடையில் தான் வாங்கினேன், மாவை சளிச்சிட்டேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு இருந்தாலும் பண்ணலாம், இல்லை மிக்சியில் அரைச்சும் பண்ணலாம். வறுத்த மாவு எதில் வேணாலும் பண்ணலாம். நல்லா பரட்டிட்டேன், தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க. தண்ணி நல்லா மொளமொளான இடியை பண்ணுற மாதிரி கொதிக்குது. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பாடி ஊற்றிடுங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் பார்த்துக்கிட்டு நெடியை ஊற்றிக்கலாம். கெட்டியாக தான் பண்ணணும், கையை வச்சிடாதீங்க, கொதிக்கும் கையை பொறுக்காது. ஒரு ஒருமாக கூட கொள்ளும், ஒரு ஒருமாக கம்மியாக தான் கொள்ளும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஊற்றுனா போதும், ரொம்ப ஊற்றாண்டா, கொஞ்சமாக பிணைஞ்சு பார்த்துக்குவோம். அப்போ தான் கெட்டியாக உருட்டணும், உருட்டி இட்லி செட்டில் ஆவியில் வைக்கணும். நேரம் இருக்கையில் அதை அவிச்சிக்கலாம், அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தாளிச்சிக்கலாம். இப்படி மூடி வச்சுட்டேன்னா ஒரு 6 ரொட்டி பிணைஞ்சிக்கலாம் கை வச்சு. சுடுது, ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்குவோம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு லேசாக இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் மூடிடுச்சு. உருட்டிட்டேன், இந்த உருட்டுனதான் இட்லி தட்டில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டு வரேன். சின்ன சின்னமாக இருக்கிறனால தான் இதுக்கு பேர் அம்மணி கொழுக்கட்டை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் தேங்காய், வரமிளகாய் போட்டு தாளிச்சோம்னா சூப்பராக இருக்கும். கலர் வேணாலும் போட்டுக்கலாம், பொடியெல்லாம் பாருங்க. எல்லா கொழுக்கட்டையும் உருட்டியாச்சு. இப்போ இட்லி சட்டியில் 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், அது நல்லா கொதிக்குது. இதில் வச்சுக்குவோம், இதில் கொதிக்குது பாருங்க தண்ணி. இதில் 10 நிமிஷம் வேக வச்சு வச்சுக்கிட்டா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். வச்சுட்டேன், மூடி வச்சுக்கலாம். ஆவி வந்துருச்சு, 10-12 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வந்துடும். அதை வேக ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, கொழுக்கட்டை வெந்துருச்சு. ஒரு பேசினில் எடுத்துக்கிட்டு அப்புறம் தாளிச்சிக்கலாம். தாளிக்கையில் காட்டுறேன், கொழுக்கட்டை வெந்துருச்சு. இப்போ கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், 2 வரமிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து. தாளிக்கையில் உளுந்து போட்டால் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வச்சுருக்கேன், தேங்காய் வச்சுருக்கேன், சீரகம் தேய்ச்சி போட்டேன், சவுத்து கடுகு வெடிக்கிட்டு நான் கருவேப்பிலை போட்டேன், கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன். கொழுக்கட்டை பாருங்கள்,
வெந்துருச்சு, நல்லா பஞ்சு வளர்த்து அதை கொட்டிக்கலாம். நல்லா சூடு வர சுண்டிட்டு தேங்காய் போடணும். போட்டை விட்டுட்டா நல்லா கூப்பிடலாம். சுண்டல் மாதிரி இருக்காருங்க. அம்மனி கொடுத்துட்டு அம்மனி கொடுத்துட்டேன் பாரு. குழந்தைய இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சத்துள்ளதாக கொடுக்கணும்னா கேரட்டு பீட்ரூட் தனித்தனியாக கொஞ்சம் அடித்து வச்சுட்டு இந்த மாவு பசையில் அந்த தண்ணியை ஊற்றி பசங்கிட்டு மாவில் ஊற்றி எல்லாத்தையும் கலந்து கொடுத்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. போதும் இந்த தேங்காய் பூவை போட்டுக்குவோம். நான் ரெண்டு வரமுளா போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் இட்லி பூட போட்டுக்கலாம். இன்னைக்கு போடலை, நான் சும்மா தான் தாளிக்கிறேன். தேங்காய் போட்டுக்கிறதுனால போடலாம், வேணா நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம விற்கலை எடுத்து பிள்ளைகள் பிடிக்கணும் பண்ணிக்கிட்டேன். கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அம்மி கொழக்கட்டை ஒரு தடவை நான் கலர் போட்டு செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.